சித்திருக்கிற உடன்பிறப்புகளே, பொதுவாக பெண் குழந்தை என்றாலே எல்லாருக்கும் இரக்கம் உண்டு. அதனால்தான் ஒரு பக்கம் அரசாங்கம் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கின்ற குற்றங்களை தடுப்பதிலே கொஞ்சம் அசட்டையாக இருந்துவிட்டாலும் ஒரு விஷயத்தில் எல்லா அரசாங்கம் ஒத்திருக்கிறது. என்னவென்றால், இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்று அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது, ரொம்ப காலமாக இருக்கிறது. அரசாங்கம் வழங்குகிற செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்ன? அல்லாஹ் வழங்கக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்ன? இதில் எந்த திட்டத்திலே சேர்ந்தால் பெண் குழந்தைகள் கரையேறலாம், பெண் குழந்தைகள் சிறப்பாக வாழலாம், எது நல்லது எது கெட்டது என்பதைத்தான் நாம் குர்ஆன் வாயிலாக அறிய இருக்கின்றோம். முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அரசாங்கம் வழங்கக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னா என்ன? நமக்கு தெரியும், பெண் குழந்தை, 10 வயசு வரைக்கும் உள்ள பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையினுடைய ஏதாவது ஒரு ஆதார் கார்டு, ஒரு சான்றிதழை எடுத்துக்கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும். போஸ்ட் ஆஃபீஸில் போய் பதிவு செய்து ஒரு கணக்கு தொடங்க வேண்டும். வருடத்திற்கு 1000 ரூபாய் கட்ட வேண்டும். வருஷத்துக்கு 1000 ரூபாய் எப்படி கட்டி வந்தால் எப்போ கிடைக்கும் இதை தெரியுமா? அந்த பெண் குழந்தைக்கு 21 வயது ஆகிற போது தான் அந்த தொகை கிடைக்கும், 3 மடங்கு கிடைக்கும். அது அந்த பிள்ளையினுடைய திருமணத்திற்கு அது உதவியாக இருக்கும் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அல்லாஹ் வழங்கக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அல்லிமு நிசாக்கும் சூரத்தல் வாக்கியா. அருமை நாயகம் சிறந்தாலையும் சொன்னார்கள், உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் சூரா வாக்கியாவை கற்றுக் கொடுத்து விடுங்கள். ஃபைன்னஹா சூரத்துல் கினா, செல்வத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய சூரா என்று சொன்னார். சொல் செல்வத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு அத்தியாயம் என்று அருமை நாயகம் செல்லாரிசன் சொன்னாங்க. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், அதாவது அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சில பண முடிப்புகளை எடுத்துக்கொண்டு அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்க போனார். மரணத்தின் விளிம்பிலே இருந்த படுக்கையில் இருந்த அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அதை கையில் கொடுத்து, நீங்கள் 2 பெண் குழந்தைகளை பெண் குமர்களை விட்டு செல்கிறீர்கள், நீங்கள் போனதற்கு பின்னால் அந்த குமர்களுக்கு அது உதவியாக இருக்கும், அரசாங்கத்திலிருந்து இந்த பணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது ஜனாதிபதியே கொண்டு போய் கொடுத்த போது அப்துல்லா பின் மசூத் என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு பெண் குமர்களுக்கு நான் சூரா வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அதை ஓதி வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரா சூரத்துல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின், யார் ஒவ்வொரு இரவிலும் சூரா வாக்கியாவை வளமையாக ஓதி வருகிறார்களோ, லம் யுசிபுஹு ஃபாக்கத்து நபதா, ஒருபோதும் வறுமையே வராது, வறுமை வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்து சொல்கிறார். அதனால் என் குழந்தைகளுக்கு நான் சூரா வாக்கியாவை கற்றுக் கொடுத்துருக்கிறேன், ஓதி வருகிறார், என்ன கவலை? எனவே என் பெண் குமர்களை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை, நான் நிம்மதியாக போகிறேன் என்று சொன்னார். அவர்கள் போனதற்கு பிறகு அந்த பெண் குமர்களுக்கு என்ன ஆனது என்பதையும் வரலாற்றில் எழுதுகிறார்கள். அந்த குமர்கள் நல்ல வாழ்க்கை துணையோடு பொருத்தமான ஜோடி அமைந்து சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார். அப்போ அல்லாஹ் வழங்கக்கூடிய அருமை தூதர் சொல்லதாசில் வழங்கக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்பது ரொம்ப சுலபமானது. ஒன்றும் இல்லை, ஒரு நிஸ்வான் மசாலா கொண்டு போய் பிள்ளை விட்ற வேண்டியதுதான், இவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. போஸ்ட் ஆஃபீஸில் போய் கணக்கு தொடங்கி மாதம் வருடம் 1000 ரூபாய் கட்டி, அதுக்கு பிறகு 21 வயது வரைக்கும் எதிர்பார்த்து நாக்க தொங்க போட்டு உட்கார்ந்து, அதற்கு பின்னால் அவன் 3 மடங்கு தரக்கூடிய வட்டியை வாங்கி வாழ்க்கையை தொடங்குவதை விட, நம்முடைய பெண் குழந்தைகளை முறையான ஒரு மதரசாவிலே சேர்த்து சூரா வாக்கியாவை கற்றுக் கொடுத்து விட வேண்டியதுதான். தினந்தோறும் அதை வளமையாக ஓதி வந்தால் அந்த பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பது நிறைய சஹாபிகளுடைய கண்கூடான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அரசாங்கம் வழங்கக்கூடியது வந்து 21 வயதில்தான் 3 மடங்கு கிடைக்கும். ஆனால் ஒரு பெண் குழந்தை சூரா வாக்கியாவை ஓதினால் ஒவ்வொரு நாளும் நன்மை கிடைக்கும். அன்றைக்கு ஓதப்பட்ட அன்றைக்கு ரிஸ்க்கு எங்கிருந்தான் வரும் என்று தெரியாது. நான் கண்கூட அனுபவித்திருக்கிறேன், பெண் குழந்தைகள் வீட்டிலே சூரா வாக்கியை வளமையாக ஓதி வந்தால் விசாலமான இரண்டு பாக்கியத்திற்கு குறைவே இல்லை, ஒவ்வொரு நாளும் பலன் கிடைக்கும். 21 வயது வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை அல்லாஹ்வுடைய திட்டத்தில். அப்புறம் 3 மடங்கு இல்லைங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 மடங்கு கிடைக்கும். இப்படி நிறைய இருக்கிறது அந்த திட்டத்திற்கும் இந்த திட்டத்துக்கும். அது மட்டுமல்ல, சூரா வாக்கியா என்பது வறுமையை போக்கும் என்பது மாத்திரமல்ல மறுமைக்கும் உதவும். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒன்று சூரா வாக்கியா, ஒன்று இன்னொன்று என்னென்னா, மா நீ வந்து உனக்காக செலவழிக்கிற போது சிக்கனம், மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கிற போது தாராளம், இதை நீ கடைபிடித்தால் வாழ்க்கையிலே சிறப்பாக இருப்பாய். ஒரு ஊரில் 2 பெண்கள் இருந்தார்கள். ஒருத்திக்கு வந்து 2 மாடு சொந்தம், இன்னொருத்திக்கு 8 மாடு சொந்தமாக இருந்தது. இந்த 8 மாட்டுக்காரி இருக்கிறாளே அவள் வந்து சிக்கனமாக இருக்க மாட்டாள், ஊதாரி மட்டுமல்ல பேராசை பிடித்தவள், 8 மாடு வைத்திருக்கிறாள், நிறைய பால் கறக்கிறாள். ஆனாலும் அவளுக்கு ஆசையை பாருங்கள், பாலிலே கொஞ்சம் தண்ணீர் கலந்தால் பரவாயில்லை, தண்ணியில் பாலை கலப்பான் அப்படின்னா எப்படி வைப்பான்னு பாருங்கள். பேராசை, ஊதாரித்தனமாக செலவு பண்ணதுனால சீக்கிரமே அவள் கடன்பட்டாள். கடன்பட்டு இந்த 2 மாட்டுக்காரிட்ட வந்து கடன் கேட்குற அளவுக்கு, 2 மாட்டுக்காரி இருக்கிறாள்ல, அவள் வந்து கொஞ்சம் பாலாக இருந்தாலும் அதிகமாக தண்ணி கலக்க மாட்டான்,
மக்களுடைய நன்னம்பிக்கை இருந்தது ஆனால் நல்ல வியாபாரம் இருந்தது பரக்கத் இருந்தது அந்த வியாபாரத்திலே அதனால் அவள் நிறைய சேமித்தாள் மக்களுக்கும் செலவு செய்தாள் யாராவது உதவி கேட்டு வந்தால் கடன் கொடுத்தாள் நல்ல மனம் இருந்தது இந்த எட்டு மாட்டுக்காரி இந்த ரெண்டு மாட்டுக்காரிட்ட போய் கடன் கேட்டாள் கொஞ்சம் கடன் கொடு நான் நிறைய கடன் பட்டிருக்கேன் அவளும் இறக்கப்பட்டு கடன் கொடுத்தாள் தவணை முடிந்து கடனை ஒப்படைக்க வேண்டுமா இல்லையா திருப்பி செலுத்தவில்லை இப்போ இவ போய் கேட்டா ஏமா கடன் வாங்கி ரொம்ப நாளாச்சம்மா அதை கொடுத்துடலாமே நானும் பாவம் தானே அப்படின்ட்டு கடனா உன்னிடத்தில் நான் வாங்கினேனா நீ ரெண்டு மாட்டுக்காரி நான் எட்டு மாட்டுக்காரி நான் ஏன் ஓட்ட வந்து கடன் கேட்கணும் தேவை என்ன வந்தது என்னையோட பெரிய வசதியா நீ உனக்கு அப்படின்னு அவ சொன்னான் இல்லைம்மா நீ வாங்கின நல்லா ஞாபகப்படுத்தி பாரு வாங்கினது உண்மைதான் அதை வாங்கினதையாவது ஒத்துக்க நான் போயிடுறேன் காசு கூட எனக்கு வேணாம் அதெல்லாம் நான் இப்படி உங்ககிட்ட வந்து நான் ஏன் வாங்க போகிறேன் நடக்கவே நடக்காது அப்போ இந்த வழக்கு வந்து அரசனிடத்திலே போனது அரசன் பார்த்தான் ஆமாம் இவன் எட்டு மாற்று வைத்திருக்கிறாள் இவன் ஏன் அங்கே போய் கடன் வாங்க போகிறான் ஆனாலும் இவனுடைய முகத்தை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி தெரியலை இந்த ரெண்டு மாட்டுக்காரி இப்போ இதில் ஏதோ ஒரு உண்மை ஒளிந்திருக்கிறது கண்டுபிடிக்க வேணும் அரசன் சொன்னான் போயிட்டு நாளைக்கு இதே நேரம் வாருங்கள் நான் தீர்ப்பு தருகிறேன் போய்விட்டார் ரெண்டு பெண்களும் அவர்கள் வருவதற்கு முன்னால் அரசன் ஒரு ஏற்பாடு செய்தான் அவர்கள் நடந்து வருகிற பாதை ஒத்தையடி பாதையில் அந்த பாதையிலே சேரும் சகதியையும் கொஞ்சம் போட்டு வைத்தான் அந்த அரசு மாளிகையினுடைய வாசலிலே ஒரு வாளி இருந்தது ரெண்டு வாளி ரெண்டு வாளி நிறைய தண்ணீர் இருந்தது இப்போ அந்த அடிப்படையில் ரெண்டு பேரும் வேறு வழியில் அங்கே தான் நடந்து வந்தாங்க காலிலே சேரும் சகதியும் இருந்தது எட்டு மாட்டுக்காரி என்ன தெரியும் பண்ணுவா ஏற்கனவே ஊதாரித்தனமாக செலவு செய்கிறவதான் அவருடைய பழக்கம் அவள் என்ன பண்ணா வந்த வேகத்தில் ஒரு வாளி தண்ணி தான் சப்பலை சொல்லப்பட அள்ளி வேகமாக ஊற்றுனா தண்ணியெல்லாம் காலியாகிவிட்டது ஆனால் சகதி இன்னும் போகவில்லை மிச்சம் இருந்தது காலில் ஏன்னா அப்படி தானே அவருடைய பழக்கம் ஆனால் ரெண்டு மாட்டுக்காரி வந்தாலும் நிதானமானவர் அவள் என்ன செய்தால் தெரியுமா இருப்பது கொஞ்சம் தண்ணீர் சகதி காலையில் நிறைய இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறுமையாக கழுவினால் தண்ணீர் மிச்சம் இருந்தது சகதி முற்றிலும் துடைக்கப்பட்டு விட்டது இப்போ ரெண்டு பேரும் உள்ளே வர்றாங்க வந்தவுடன் அரசன் பார்த்தவுடன் கண்டுகொண்டான் நீ ஒரு தண்ணீரையே சிக்கனமாக செலவு செய்ய முடியலையே நீ பணத்தை எப்படி சிக்கனமாக செலவு பண்ணியிருப்ப ஊதாரித்தனம் இடத்தில் உண்மையாகவே இருக்கிறது எனவே நீ கடன் பட்டிருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது நீ வாங்கின கடனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்து அனுப்பியதாக வரலாறு முடிகிறது இப்போ நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு ரெண்டு விஷயம் தான் நாம் கற்றுக் கொடுக்கணும் ஒன்று சூழ வாக்கியா அதை வளமையாக ஓதி வர வேண்டும் உனக்காக செலவு செய்கிற போது சிக்கனமாக செய் சிக்கனமாக செலவழித்து சேமித்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி கொடுப்பதற்கு தாராளமாக நடந்துகொள் அஸ்மா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொன்னது அதான் அஸ்மா நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே தாராளமாக அள்ளி கொடுத்தால் அல்லாஹ் உனக்கு தாராளமாக தருவான் நீ அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கும்போது சுருக்கி சுருக்கி செலவழித்தால் கஞ்சத்தனம் செய்தால் உனக்கு சுருக்கித்தான் தருவான் ரிசுக்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் குழந்தைகளுக்கு அப்படியெல்லாம் போதித்தார் இதை நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு போதித்து விட்டால் எத்தனை குமர்கள் வேண்டுமான பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு கவலை இல்லை பரமான வாழ்க்கையை தருவான் வாஹிர் தவான் அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்.